வடிவேலு ஜோடியாக சதா எப்படி சம்மதித்தார் வடிவேலு மீண்டும் கதாநாயகனாக நடிக்கும் எலிப்படத்தில் அவருக்கு ஜோடியாக சதா நடிக்கிறார் என்றதுமே திரையுலகினரையும் ஆச்சரியப்படுத்தியது சங்கர் இயக்கத்தில் விக்ரம்க்கு ஜோடியாக அந்யன் படத்தில் நடித்தவர் இப்பொழுது வடிவேலுக்கு ஜோடியாக என்றே ஆச்சரியப்பட்டார்கள் சதாவை எப்படி எலிப்படத்தில் நடிக்க வைத்தேன் என படத்தின் இயக்குனர் யுவராஜ் சொன்ன தகவல் தென்னாலிராமன் படத்துக்கு கூட நான் சதாவை நடிக்க வைக்க ட்ரை பண்ணியிருந்தேன் ஆனால் அப்போ அவங்கள நடிக்க வைக்க முடியவில்லை இந்த படத்துக்கு முன்னாடி அவங்கள சந்தித்து பேச வாய்ப்பு கிடைச்சது இந்த மாதிரி ஒரு படம் பண்ண ரெட்ரோ ஸ்டைல் கொள்ளை கூட்டம்னு படத்தோட கதையை சொன்னேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த படம் ஒரு ரொமான்டிக் கதை கிடையாது வடிவேல் சார் நயன்தாரா கூட லவ் பண்ணியிருக்காரு அசின் கூட லவ் பண்ணியிருக்காருன்னு சில விஷயங்களை அவங்க கிட்ட சொன்னேன் இந்த கதையை பிடிச்சுதான் அவங்க நடிக்கிறாங்க வடிவேலு சாருக்கும் சதாவுக்குமே காதல் காட்சிகள் ரொமான்டிக்காக கிடையாது நகைச்சுவை தான் இருக்கும் சதா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் அவங்க சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடக்கும் கதை என்பதால் இந்த படத்தில் சதாவின் கதாபாத்திரத்தையும் வித்தியாசமாகவே அமைத்திருக்கிறார்களாம் ஹோட்டலின் நடனமாடும் நடன அழகியாக சதா நடித்திருக்கிறார் இப்போது புரிஞ்சதா சதா ஏன் வடிவேலு ஜோடியாக படத்தில் நடிக்க சம்மதித்தார் என்று